ரெண்டு நாள் ஆகும் 20 ரெண்டு நாள் ஆகும் 20 இதில் நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். போன வாரம் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஒரு விஷயத்தை தெளிவாக திட்டமாக பேசினார். உங்களுக்கு விரோதமாக எதிரடையாய் மறைவாய் வைத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை உங்களுக்கு தெரியாமலேயே எடுத்து போடுவேன்னு சொல்லி பேசியிருக்கிறார். அது நிச்சயமாய் நடந்து கொண்டிருக்கிறது, அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதெல்லாம் குறைவாக இருந்ததோ அதையெல்லாம் சரி செய்து நிறைவான இடத்துல உங்களுக்கு பங்கை கொண்டு வந்து வைப்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நிச்சயமாய் நம்பலாம், ஏன்னா அவர் எவ்வளவு வேணும் பொய்யுறையாத நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ரெண்டு நாளாகும் 20:29-30 நாம் வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார் என்று. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஆண்டவர் யுத்தங்களை முடிய பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் உதவி செய்கிறவர். யோசபாத் ஒருவேளை இந்த யுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா பரவாயில்ல, இந்த யுத்தத்திலிருந்து எனக்கு வெற்றி கிடைச்சா பரவாயில்ல, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு சகாயம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சி ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவன் செபித்ததை விட, அவன் நினைத்ததை விட, அவன் யோசித்ததை விட அதிகமாய் செய்கிறவர். நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த நாளுடைய செய்தியினுடைய சாரம் என்னன்னா, நாம் நினைக்கிறத விட, நாம் ஜெபம் பண்ணுறத விட, நாம் யோசிக்கிறத விட, நாம் சிந்திக்கிறத விட மிகவும் அதிகமாய் நமக்கு செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். இது கொஞ்சம் இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் எதிர்பார்க்காததையும் உங்களுக்கு கொடுத்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி, இது இப்படி எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி இந்த யோசபாத்தை போல உங்களையும் வியக்கத்தக்கதாக அவர் செய்யும்படியாக இந்த நாளில் அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்கள்ல, எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அப்படி செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காததை நீங்கள் எதிர்பாருங்க, அதையும் செய்வார். எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம், வாசிக்கலாம். முதலாவது நமக்கு கிடைத்த சிலாக்கியம் கொலேசியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 13:13. இருளின் அதிகாரத்தினின்று கொலேசியர் எடுத்துட்டீங்களா, 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை. நம்மளை வந்து நமக்கு நம்ம விடுதலையாக்குனாவே போதும், பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாவே போதும். ஆனால் அதை மட்டும் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல. வேதனையின் மத்தியில்
நிந்தியின் மத்தியில், பலகீனத்தின் மத்தியில் அதிலிருந்து நமக்கு உதவி செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா கூட, அது செஞ்சால் கூட போதும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதோடு நிறுத்துகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். சொல்லுங்க, உட்படுத்தினார். நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அதோடைய இதோடைய டீட்டெயிலை நம்ம எபேசியர் நிருபத்தில் பார்ப்போம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த உங்களுடைய ரட்சிப்பையும் நீங்கள் காப்பாற்றப்பட்டதையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க முடியும். இது எல்லாமே எதில் கனெக்ட் ஆகுதுன்னா நம்முடைய மீட்பில் தான் கனெக்ட் ஆகுது. அதனால தான் கிறிஸ்தவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மீட்பில் தான் ஆரம்பிக்குது. அநேக சமயத்தில் நம்ம மீட்கப்பட்ட நாம் அந்த மீட்பினுடைய கிரியையை நாம் கொஞ்சம் ஒருவேளை அன்னைக்கு நாம் புரிஞ்சுக்கிட்டோமோ தொடர்ந்து அதில் நம்மை வைத்து கொள்ளாமல் மீட்கப்பட்ட போது இருந்த அந்த சந்தோஷத்தை நிறைவே அனுபவிக்காமல் நாம் இருக்கிறோம். கவனிங்க, நாம் மீட்கப்பட்டதை விட மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய ஆர்வம் உள்ள தேவனை தான் ஆராதிக்கிறோம். நம்மளை நரகத்திலிருந்து மீட்டதே பெரிய விஷயம். திரும்பராமன் சொல்கிறீங்க, நம்மளை நரகம் போகாமல் அவர் காப்பாற்றுறதே பெரிய விஷயம். அதை விட அதிகமாக அவர் பரலோகத்தை கொடுக்கிறார். அதை விட அதிகமாக பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிக்க உதவி செய்கிறார். அதுதான் இன்றைக்கி விஷயம். இதை நம்ம எப்படி அனுதின வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறதுங்கிறத குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். எபேசியர்கள் நிருபம் 2 எபேசியர் 2 நாம் எதிலிருந்து மீட்கப்பட்டோம், எப்படி மீட்கப்பட்டோம், அல்லது மீட்ட நம்மை எப்படி வைத்திருக்கிறார், எதற்காக மீட்கப்பட்டிருக்கிறோம், இதுதான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல எதிலிருந்து நம்மை அவர் மீட்டிருக்கிறார். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். எப்படி இருந்தோம்? மீட்புங்கிறது இறந்து போன இருந்த நிலைமையில் இருந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து உயிரோடு இருக்கிற வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கிறது. செத்து போன நிலைமையிலிருந்து உயிரடைந்த வாழ்க்கைக்குள்ள உட்படுகிறது, அதுதான் மீட்பு. ரெண்டாவது வசனம் வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நாம முன்ன நடந்ததெல்லாம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நாம விரும்பி நடந்து கொண்டதல்ல. நம்மை ஒரு சக்தி, இன்னும் சொல்ல போனா ஒரு கெட்ட சக்தி நடத்தினது. அது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. ஆதாமுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊற்றி ஜீவ ஆத்மாவாக மாற்றின ஆதாம் எதிரடையான இருக்கக்கூடிய எதிராளியுடைய சூழ்ச்சியினால அவன் மரண ஆத்மாவாக மாறினான். அதான் அங்க வீழ்ச்சி. எப்படி மாறினா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக தன்னை வைத்துக் கொள்ளும் பொழுது ஜீவ ஆத்மாவாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது அவனா விலகல, அவனை என்ன பண்ணான், எதிராளி சூழ்ச்சி பண்ணி விலக பண்ணனா, அப்போ அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினான், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய எதிராளுடைய வார்த்தைக்கு. நல்லா கவனிங்க, நீங்கள் எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்தாம இடம் கொடுக்காம நீங்கள் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ எதிராளி
உங்கள் சிந்தையோடு கூட அவன் கலந்து அவனுடைய காரியங்களை உங்கள் மூலமாக நடப்பிக்க விரும்புகிறான். எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கன்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். அவன் வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். விசுவாசிகளுக்கு தான் யாக்கோபு எழுதுகிறாரு. அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் தயவு செஞ்சு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கோங்க, அவனுக்கு எழுத்து நில்லுங்க. அவன் உங்களை சுற்றி சுற்றி வந்து தேவையில்லாததை செய்யும் பொழுது நீங்கள் எழுத்து நில்லுங்க, ஓடி போயிடுவான். அவன் பெரிய ஆள் கிடையாது, ஆனால் நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இங்கே என்ன நடக்குது, தேவனுடைய வார்த்தையை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்து அவங்க அதுக்கு அதிலிருந்து விலகின உடனே எதிராளி என்னன்னா என்ன பண்ணா, உள்ள தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நடத்துவதற்கு நாம் இன்றைக்கி இன்னையிலிருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கேர் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியது வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கறது தான். நம்ம இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண நினைக்கிறோன்னா, நிறையா செய்ய விரும்புகிறோம். நாம் நிறைய செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத நம்முடையதும் வந்துடுது, நம்முடையது மூலமாக அவனுடையதும் அவனுடைய சரக்கு நமக்குள்ளே வந்துடுது. அதுதான் ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுது, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி. இந்த உலக வழக்கம் அப்படின்னு சொன்னால் நான் இப்படி சொல்லுவேன், ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்வார். அப்படின்னு என்னென்னா, நீங்கள் உலகத்தார் யோசிக்கிற மாதிரி, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த வசந்த வாசிக்கலாம், தேவனுடைய நன்மையும் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மை சொல்லுங்க, தேவனுடைய நன்மை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கூட தீமையே இல்லை. தேவனிடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் கூட தீமையே இல்லை, எல்லாம் நன்மையாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உலக வழக்கத்தின்படி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தமாம், நன்மையை மட்டுமல்ல அந்த அந்த என்ன சொல்லுவோம்னா, இந்த உப்பு தின்னா அது உலக வழக்கம். ஆனால் நான் தெரியாமல் உப்பு சாப்பிட்டேன், அது அந்த 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 காரியத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாமல் உப்பு சாப்பிட்டேன். ஆனால் என்ன பண்ணணும், அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா, தப்பு செஞ்சால் தண்டனை, அதுக்கு தான் அந்த உப்பு தின்னா தண்ணி குடிக்கணுங்கிறது அந்த வழக்கம், அந்த வழக்க சொல். ஆனால் நாம் அணுதின வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், தப்பு பண்ணிடுறோம். ஆனால் உலக வழக்கம் என்ன, தப்பு செஞ்சா, ஆனால் இது பரலோக வழக்கம் இல்லை, இது புரியணும். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை. இப்போது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் செஞ்ச தப்புக்காக என் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தண்டிக்கிறார், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய நன்மையை விட்டுட்டு விலகி தீமைக்குள்ளே போயிடுறோம். ஏன்னா அந்த தீமையை அவர் செய்கிறதில்ல, நாம போயிடுறோம், அதை வேற ஆள்கிட்டருந்து வாங்கிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெரியாத மாதிரியே இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உலக வழக்கம். ஆனால்
இந்த உருளைக்கிழங்கையும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை உண்டாக தான் கொடுத்துருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு கூட நாம் சாப்பிட்டோம்னா அது நமக்கு என்ன பண்ணாது, அது சாவுக்கு எதுவான எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. அந்த வார்த்தை நமக்குள்ள நிச்சயமாக கிரியை செய்யும். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அதே சமயத்தில் எதிராளியாகிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உண்மையாக கீழ்ப்படுகிறோம்னு அர்த்தம். அப்போ தான் எதிராளிக்கு என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிராளியை எதிர்த்து நிற்க, அப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் எனக்கு எல்லாம் நல்லது தான் செய்கிறார் அப்படி நினைக்கிறது தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கவனிங்க கவனிங்க கவனிங்க, கர்த்தர் உங்கள் மேல் கோபமாக இல்லை, முழுக்க முழுக்க உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தான் தவறு செஞ்சாலும், நீங்கள் எவ்வளவு தான் அவரை தள்ளினாலும், நீங்கள் எவ்வளவு தான் அவரை விட்டு விலகினாலும், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை தள்ளாதவர் உங்கள் மேல் பிரியமாகவே நிச்சயமாய் அவருடைய வார்த்தையின்படி எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் இருக்கிறார். என் மேலே கோபிச்சுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நம்முடைய நல்லதை பார்த்து நம்மேல் பிரிய வைக்கல. எதன் பேராமல் சொல்கிறீங்க, நாம் ஏதோ நல்லது செஞ்சதுனால அவர் நம்மேல் நேசம் வச்சாரா? நாம் பாவிகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்தார், நம்மை நேசித்து நமக்காக என்ன பண்ணார், சிலுவையில் அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம் பரிசுத்தமானாக இருக்கும்போது இல்லை, நாம் பாவிகளாக இருக்கும்போது பிதா நம்மேல் வைத்த அன்பு பெருசு, தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தாரு, குமாரனும் தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். அப்போ இப்போ நம்ம அவருடைய பிள்ளை ஆயிட்டோம். இப்போ அவர் நம்மேல் கோபமா இல்லை, சொல்லுங்கள், கோபமா இல்லை. இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காமல் இருக்கிறது. நம்ம பார்த்து அவர் மாறுறவர் இல்லை, அவரை பார்த்து நாம் தான் மாறணும். நம்மளை பார்த்து அவர் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மளை பார்த்து அவர் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிறவர் இல்லை. நம்ம கொஞ்சம் மோசமானவங்களாக இருந்தால் அவரும் சொல்லுவாங்களே நல்லவனுக்கு நல்லவன், அதெல்லாம் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய பிரியம் நம்மேல் எப்பொழுதும் இருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். இப்போ நல்லா கவனிங்க, உலகத்து ஒத்த வேஷங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். எதிராளி இப்படி தான் வருவான், கொஞ்சம் கம்பேர் பண்ணுவான், நீ இந்த தப்பு பண்ணல அதனால தான் உனக்கு இது நடக்குது, அதனால தான் இந்த பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நாம் அப்படி அந்த சிந்தைக்குள்ளே போகக்கூடாது. நம்ம மனசு புதுசாகணும். எப்படி புதுசாகணும்? நான் உலகத்துக்கு உரிய நபர் அல்ல. என் இயேசு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணும்போதே எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. நான் எப்படி உலகத்தான் அல்லாதது போல் இந்த உலகத்தில் இருக்கிறேனோ அதே போல் நீர் எனக்கு கொடுத்தவர்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அவர்களும் என்னை போலவே உலகத்தினுடைய தாக்கங்களுக்கு பலியாகாமல் உலகத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி ஜெபம் பண்ணார். அந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடிலாம் வந்து அதெல்லாம் தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிடும், முழுசாக மாற்றிடும். ஆர்வப்படுங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் ஸ்மார்ட் ஆகணும், ஆர்வப்படுங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஸ்மார்ட் ஆயிரும். ஆர்வப்படுங்க, விருப்பப்படுங்க. இங்கே நான் பார்க்குறோம் எபேசியரில் 2 அதிகாரம் திரும்ப வரலாம். அவைகளில் நீங்கள் 2:2 சீக்கிரம் எங்கிருந்து நாம வந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் அதான் விஷயம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நல்லா கவனிங்க. நாம் மீட்கப்படுவதற்கு முன்பதாக
இந்த உலகத்துக்கு சம்பவிக்கிறது போல நமக்கு சம்பவித்திருக்க முடியும். ஆனால் காப்பாற்றப்பட்ட பிறகு நாம் இந்த உலக வழக்கத்தின்படி வாழுகிறவர்கள் அல்ல, நாம் வேற மாதிரி வாழ்வதற்காக பரலோகத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். வித்தியாசம் புரியணுங்க, அதான் வித்தியாசம். மனசுக்குள்ள முதல்ல மாறணும், மனம் புதுதாகணும், அப்போ தான் மற்றதெல்லாம் புதுசாகும். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். தோற்றத்தை அல்ல, வெளித்தோற்றத்தை அல்ல, உள்ளான மனுஷனிலிருந்து மாற்றி உண்மையாக நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலேயே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். வேற மாதிரி நடந்துட்டோம். எப்படி? அவனுடைய விருப்பம் போல நடந்துட்டோம். அவன் எதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு நினச்சானோ அப்படி நடந்துக்கிட்டோம். அப்படி இருந்த நம்மளை தான் என்ன பண்ணாரு? மூணாவசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நமது மாம்சமும் நமது மனசும் விரும்புகிறவைகளையே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்து கோபாக்கினை தண்டனைக்குரியவர்களாக இருந்தோம். எப்போ? இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இயேசுகிட்ட வந்த ஒருபாடு எல்லாமே என்ன ஆகுது? மாறுது. இயேசுகிட்ட வந்தோடனே எனக்குண்டானது எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது தான் மனம் புதிதாகிறது. நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்ல போகிறேன், நீங்கள் இது கொஞ்சம் கவனிங்க. எதிலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னா, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலது நடக்குது, அப்படி தான் உங்களுக்கும் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அதிலிருந்து காப்பாற்றி வேறு விதமாக உங்களை நடத்தும்படியாக, உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும்படியாக உங்களை அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்தார். எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கறது இங்கிருந்து ஆரம்பிக்குது. இது நாமா முயற்சி பண்ணி வந்ததில்லை. இருளின் அதிகாரத்திலிருந்து நாமா முயற்சி பண்ணி வெளியே வரல, நம்மை விடுதலை பண்ணி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அங்கே இருக்கும்போது அடிமையாக இருந்தோம். நல்லா புரியணும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருளின் அதிகாரத்துக்குள்ள அடிமையாக இருந்தோம். அவன் நமக்குள்ள எல்லாம் செய்வதற்கு அதிகாரியாக இருந்தான். ஆனால் விடுதலையான விற்பாடு அடிமையாக அல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த ராஜ்ய பாரத்தில் இருக்கிறோம். அதாங்க ரெண்டு நாளாகும் 20:29 வாசம், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலா அங்கே கர்த்தர் கொடுத்து சுற்றுப்புறத்தார் எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக அவனுடைய ராஜ்ய பாரம் அமைதலா இருந்தது, அமெரிக்கையா இருந்தது. கவனிங்க, முதல்ல நமக்குள்ள நடந்த மாதிரி இப்போ நமக்குள்ள நடக்க கூடாது, நடக்க முடியாது. அந்த முழு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். நாம் மீட்கப்படுவதற்கு முன்பதாக எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போ வேற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் பரலோக பிதாவுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற நான், அவருடைய ராஜ்ய பாரத்துக்குள்ள இருக்கிற நான், அவருடைய எப்படி யோசபாத்துடைய ராஜ்ய பாரம் அமெரிக்கையாக இருந்ததோ, அதே போல் சுற்றுப்புறத்தாக இருக்கிற எல்லாரும் பார்த்து பிரமிக்கத்தக்க விதமாக யோசபாத்துடைய ராஜ்ய பாரம் இருந்தது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை இருக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் நம்மளை அழைச்சார், அதுக்காக தான் நம்மளை வெளியே கொண்டு வந்தார். எதுக்கு? எப்படி? முன்ன நம்ம விரும்பினது என்ன பண்ண முடியல, செய்யலை, விரும்பாதது தான் நடந்தது.
அப்படி தான் நடக்கும். ஏன்னா அங்கே யார் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஜீவாதிபதி இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஜீவாதிபதி இல்லாதனால மரணாதிபதி அவனுடைய அந்த மரணத்தின் வாசனையை நமக்குள்ளே கொண்டு வந்தான். எல்லாம் ஃபெயிலியரு, எல்லாம் கஷ்டம், எல்லாம் குழப்பம், எல்லாம் நஷ்டம், அப்படி இருந்தது. ஆனால் இப்போது நாம் ஜீவாதிபதிக்குள்ளே, அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே, அன்பின் குமாரனுடைய ராஜ்ய பாரத்துக்குள்ளே நாம் வந்ததுனால, ஜீவாதிபதிக்குள்ளே இருக்கிறதுனால மரணத்தின் அதிபதிக்கு நம்மேல் எந்த விதமான அதிகாரமும் இல்லை, கண்ட்ரோலும் இல்லை. அவன் நம்மளை தொடக்கூட முடியாது. நாம் இங்கே பத்திரமாக பாதுகாப்பாக எவ்வளவு நம்மை உயர்த்தணுமோ அவ்வளவு உயர்த்துவதற்கு, நாம் உயர்வதற்கு பரலோகம் நமக்காக இயங்குகிறதா இருக்கிறது. அதுதான் எபேசியர்ல சொல்றாரு, நீங்க இப்படி இருந்தீங்க, உங்களை மீட்டெடுத்து இப்படி வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்கிறாரு வாசிக்கலாம், 4 வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐசுரியம் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாருங்க? இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, இரக்கத்தில் கோடீஸ்வரர். அவர்கிட்ட இரக்கம் கொட்டி கிடக்குது. எவ்வளவு வேணாலும் இறங்குவார், இரக்கத்தை வாரி இறப்பார். நம்ம ஆண்டவர் யாருங்க? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு என்னன்னா, ஏராளமாக தாராளமாக அவர்கிட்ட இரக்கம் இருக்குது. யாருக்கு வேணாலும், எவ்வளவு வேணாலும், எப்படி வேணாலும் கொடுத்துட்டே இருப்பார். இதெல்லாம் பழகணும். அவர் இரக்கங்களின் பிதா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த, சொல்லுங்க, மிகுந்த. நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, அவர்கிட்ட எல்லாம் இருந்தது. அதனால தான் நம்மள என்ன பண்ணாரு வாசிக்கலாம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட, சொல்லுங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே. நான் சொல்றேன், என்னைக்கு இயேசு உயிரோடு எழுந்தாரோ அன்னைக்கு உங்களையும் எழுப்பிட்டார். அப்ப நீங்க உண்டாகலையே, நீங்க உருவாகலையே. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க எதுவும் செய்யாமலேயே உங்களை எழுப்பிட்டார். உங்களை இந்த பாக்கியத்துக்குள்ளாக வருவதற்கு உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. அதான் அந்த வசனத்து அர்த்தம். நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்காம கிறிஸ்துவை மட்டுமே முழுக்க முழுக்க பார்த்து, கிறிஸ்துவுடனே கூட நம் ஒவ்வொருவரையும், நான் சொல்லுவேன் ஒட்டுமொத்த மனு குலத்தையும் அவர் மீட்டெடுத்தார். நமக்கு மட்டும் மீட்பை கொடுக்கலைங்க, இந்த உலகத்தில் நாசியில் சுவாசம் உள்ள அனைவருக்கும் அவர் மீட்பை கொடுத்தார், கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய ஜீவனையும் மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கவனிக்கணும், அவர் ஜீவன் கொடுத்தது சாதாரண விஷயம் இல்லை. ஜீவாதிபதியுடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே. சொல்லுங்க, கிருபையினாலே. சொல்லுங்க, கிருபையினாலே. பழைய ஏற்பாடு விசுவாசம், புதிய ஏற்பாடு கிருபை. விசுவாசத்தையும் கிருபையையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, விசுவாசங்கிறது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கூட்டல் தேவன். இப்படி சொல்றேன், நானும் கர்த்தரும். ஆபிரகாம் விசுவாசிக்கணும், அப்போதான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் அல்ல, கிருபை. விசுவாசங்கிறது நானும் கர்த்தரும், கிருபை என்பது நான் அல்ல முழுக்க முழுக்க கர்த்தரே. இது புரிஞ்சாதான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்குள்ளே சிறப்பாக வாழ முடியும். நான் இல்லை, டோட்டலாக நான் இல்லை சொல்லுவாங்க. யோவான் ஸ்நானகன் சொன்னதை சொல்லுவாங்க, நான் சிறுகனும் அவர் யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டு
பக்தன் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிள்ளை அப்படி இல்லை, நான் இல்லை, முழுக்க முழுக்க அவர் தான். சொல்லுங்க, எனக்குள்ள அவர் தான், அதுதான் கிருபை. நான் இல்லைன்னு சொல்லி, என்னுடைய எந்த காரியமும் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான் கிருபையில் ஆரம்பிக்கிறது. கிருபையினால் அது அது எட்டாம் வசனத்தில் வருது, நான் வாசிக்க போகிறோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சொல்லுங்க, நான் சொல்கிறேன், 2:8 வர்றதுக்கு முன்னாடியே 2:5 சொல்லிட்டாரு. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? எதிலிருந்து? இருளின் அதிகாரத்திலிருந்து. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை பிடுங்கி எடுத்தவர் அவர். முழுக்க முழுக்க விடுதலை வாங்கி கொடுத்தவர் அவர். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அதனால டோட்டலாக வாங்கியிருக்கார். சொல்லுங்க, அவர் செஞ்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலை, முழுசாக செஞ்சிட்டார். அவர் எப்படி செய்வார்? கொஞ்சம் கூட குறையில்லாமல் செய்வார். அவர் செஞ்சால் எப்படி செய்வார்? கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டார், 100% செய்வார். குறையாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் இப்படி கொஞ்சமாக கொடுத்துக்கிறீங்க, குறைவாக இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணலாம் அவர்கிட்ட? தாராளமாக கேட்கலாம். அவர் குறைவாக கொடுக்குறவர் அல்ல, கிள்ளி கொடுக்குறவரும் அல்ல, ஏராளமாய், மிகவும் அதிகமாய், தேவைக்கு அதிகமாய். இல்லையா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சொல்லுங்க, கிருபையினால தான் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். நான் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் நான் இல்லவே இல்லை, முழுக்க முழுக்க அவர். அப்போ தான் இந்த 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 மீட்பு நமக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். அநேக சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம் கொஞ்சம் சேர்ந்து வேலை செஞ்சு ரட்சிக்கப்பட்டோம்னு நினைக்கிறதுனால தான் காப்பாற்றுறதும் கஷ்டமாக போகுது. சொல்லுவாங்கள்ல, இந்த ஷேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ட்னர்ஷிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பு பார்ட்னர்ஷிப் இல்லை, ஓனர்ஷிப். ரட்சிப்புக்கு ஓனர் அவர், ஜீவாதிபதி. அதை நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டியதில்லை, அதுக்காக புரிஞ்சுக்கிறோம். மீட்பை காப்பாற்றிக்கணும், ரட்சிப்பை காப்பாற்றிக்கணும், வேண்டாம், நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கனாவே அது காப்பாற்றப்பட்டுரும். நீங்கள் அநேக சமயத்தில் ஏதாவது காப்பாற்றுறேன்னு சொல்லி போய் தான் அதுக்கு பிரச்சனையாயிருது. ஏன்னா நாம் எதுவும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணல, மீட்கப்படலை. நான் சொல்கிறேன், இயேசு இந்த ஒரு ஓமையில் சொல்வார், எங்கேயோ ஒரு முத்து இருந்து தான், முத்து ரொம்ப அருமையான முத்தான், அதை வாங்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாராம், தாங்கிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று அந்த முத்தை வாங்கினாராம். அந்த முத்தை வாங்கினவர் இப்போ எப்படி அந்த முத்தை எப்படி கையாள்வார்? தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஒரு முத்தை வாங்கியிருக்காரு, அந்த முத்தை அவர் எப்படி கையாள்வார்? எப்படி பாதுகாப்பார்? கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரையில் காத்து கொள்வார். அப்படிதான் இந்த முத்தை தான் வாங்கியிருக்காரு. அவர் சொத்தை வித்தில்ல, அவர் ஜீவனையே கொடுத்து, அவர் உசிரியே கொடுத்து இந்த முத்தை வாங்கியிருக்காரு. பொறுப்பு யாருது? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. விலை கொடுத்து வாங்கியிருக்காருங்க. நான் சொல்லுவேன், நம்ம மேலே நமக்கு இருக்கிற அக்கறை விட நம்ம மேலே அவருடைய அக்கறை அதிகம். அதனால் அவர் பத்திரமா நிச்சயமா பார்த்துக்குவார். நம்ம அசந்து தூணா கூட அவர் தூங்காமல் உறங்காமல் நம்மளை பாதுகாப்பார். ஏன்னா அவ்வளோ அக்கறை நம்ம மேலே. ஏன்? நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. என்ன விலை? உயிர்.
அவருடைய ஜீவன். அப்போ கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம் வாசிக்கலாம், ஆறாம் வசனம் எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால். கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவு சொல்லுங்க, தயவு சொல்லுங்க, தயவு சொல்லுங்க, தயவு. நம்மளை பார்க்கும்போது யாரை பார்க்குறாராம், இயேசுவை பார்க்குறாராம். நம்மளை பார்க்கும்போது நம்மை அல்ல, நம்மளை பிள்ளையாக தான் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி அவரை பார்க்குறார். அவரை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாரோ அப்படியே பார்க்குறாராம். இயேசுவை எப்படி பரலோக பிதா பார்ப்பாரோ, இயேசுவுக்கு எப்படி பரலோகம் இயங்குமோ, அதே போல நம்மையும் பிதா பார்க்கிறார். பரலோகம் நமக்காகவும் இயங்கும்படியாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அங்க பவுல் வந்து முதலாம் நூற்றாண்டில் எழுதுறாரு, வருங்காலம் சொல்லி 21 நூற்றாண்டு வந்துருச்சு. இப்போ அதிகமாக அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ பெருகினதை விட அதிகமாக பெருகுது. நான் சொல்லுவேன், அன்னைக்கு 1 கோடி பேர் இருந்தாங்கன்னா அதுக்குண்டான கிருபை பெருகி இருக்கும். இன்னைக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்க உலகத்தில்? எத்தனை 1000 கோடி பேர் இருக்காங்களோ அவ்வளவாய் அவருடைய கிருபை ஏராளமாக தாராளமாக பெருகிட்டே இருக்கு. நிபந்தனை இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல், மொழி நிறம் இனம் நிறம் எதுவும் இல்லாமல் அவருடைய கிருபை பெருகிட்டே இருக்குது. கிருபையினால, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி சொல்லுங்க, நம்மை அவரோடு கூட எழுப்பி, அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ எதுக்கு எழுப்பினாரு, எதுக்கு நம்மளை மீட்டெடுத்தாரு, எங்கிருந்து மீட்டெடுத்தாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து. செத்து போய் கிடந்த லாசருடைய கல்லறைக்குள்ள லாசர் மாதிரி கிடந்தோம். அப்படி இருந்த நம்மளை உயிரோடு எழுப்பினாரு. எழுப்பினது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணியிருக்காருப்பா, கிறிஸ்துவுக்கு இணையாக நம்மை அவரோடு கூட நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்முடைய ஸ்தானம் எங்க இருக்குப்பா? அது அதுதான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. இது இது இந்த மதத்திலிருந்து அந்த மதத்தில் போய் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. மதம் என்கிற சேற்றுக்குள்ளே இருந்த நம்மை எடுத்து அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே அவரை போலவே சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்து வாழுகிற அற்புதமான வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இல்லையா, கிறிஸ்துவோடு கூட வாழுகிற வாழ்க்கை, இணைந்து வாழுகிற வாழ்க்கை. அவரோடு கூட உட்காரம் செய்தார். இப்பதான் வந்து 8 வசனத்தில் சொல்றாரு, எப்படி ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய மீட்பு எப்படி இருக்கு. 6 வசனம், அக்கிரமங்களில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். அவரு செஞ்சிட்டாருங்க. இங்கே 8 வசனத்தில் செயல்படுத்துகிறார். செயல்படுத்துவதற்கு முன்பதாகவே அவருடைய நோக்கம் என்னான்னு சொல்லிட்டார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இதற்காக தான் உன்னை ரட்சித்தேன், மீட்டெடுத்தேன்னு சொல்லிட்டார். ஏன் இதை சொல்கிறேன்னா, உன்னை ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் உன்னுடைய காரியங்களை பார்த்துட்டு உன்னுடைய பொசிஷனை கொடுக்கறதில்ல. நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்முடைய பொசிஷனை உயர்த்துவதற்காக நம்மை அழைக்கவில்லை. நாம் எப்படி இருந்தாலும் நம்மை அழைத்தவர், அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய பொசிஷன் என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்தி வச்சிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்முடைய பொசிஷனை சொல்லவர்,
ஹல்லேலூயா. நான் இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். இப்போ உட்படுத்தியிருக்கிறாரு, ராஜ்யத்தில் நாம் எப்படி இருக்கிறோங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோங்கிறத எபேசியர் 2:5-6 சொல்கிறாரு. உயிர்ப்பித்து என்ன பண்ணார், அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருமிப்பாக தான் இருக்கும். நம்முடைய கற்பனைக்கு எட்டாத விதத்தில் தான் நமக்கு காரியங்களை செய்கிறவர் இந்த நாளில் பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் ஆயத்தமாயி புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது அப்படி பிரமிக்கத்தக்க விதத்தில் புதிய வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய, இது இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு சொல்லுங்க, ஈவு சொல்லுங்க, ஈவு முழுக்க முழுக்க அவர் நமக்கு கொடுத்த. நான் சொல்லுவேன், அதில் நாம் கொஞ்சம் கூட இல்லை, நாம் ரட்சிக்கப்பட்டதில். நான் அடிக்கடி சொல்லுவேன், தண்ணிக்குள்ளே ஒருத்தர் விழுந்தாங்கன்னா அவங்க தலையை பிடிச்சி அவங்களே எழுந்திருக்க முடியுமா, வெளியே வர முடியுமா, முடியுமா, முடியாது. ஆனால் நம்மளால் முடியாததுனால தான் இயேசு வந்தார். நம்மை தூக்கி எடுப்பதற்காக, நம்மை சேற்றிலிருந்து தூக்குவதற்காக நாம் கடக்கிற சேறு வரையிலும் வந்தார். நம்ம தூக்கி எடுத்தது மாத்திரம் அல்ல, ஜீவ ரத்தத்தினால அவருடைய திரு ரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்முடைய பொசிஷன் என்ன பண்ணிட்டார், அவருக்கு ஈக்குவலாக உயர்த்திட்டார். இது நம்மளால் உண்டானதல்ல, ரட்சிப்பு யாருனால் உண்டானதல்ல, என் ரட்சிக்கப்பட்டதில் என்னுடைய கிரியை எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கும் நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் அவர் செய்திருக்கிறார். நான் ஏற்றுக்கொண்டால் போதும், நம்ம ஒத்துக்கணும் அவ்வளோதான். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏனெனில் ஒருவரும் பெருமை பாராட்டது படிக்க இது கிரியையினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இப்போ மீட்கப்பட்ட நாம ஒரு காரியம் செய்யணும், என்ன செய்யணும், நல்லது செய்யணும், அவ்வளோதான். என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நல்லது செய்யணும். நான் சொல்கிறேன், உங்களால் நல்லது செய்ய முடியலையா, பரவாயில்ல, கெட்டதாவது செய்யாமல் இருங்க, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். என்னால் நல்லதெல்லாம் செய்யவே முடியலைங்க, பரவாயில்ல, கெட்டது எதுவும் செய்யாதீங்க, அது போதும் அவருக்கு. நீங்கள் கெட்டது செய்யாமல் இருக்க ஆரம்பிச்சிங்கனாவே தானாக நல்லது செஞ்சிருவீங்க. சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் 6 மாதத்துக்கு அப்புறம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் அது பழகி போயிடும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெட்டது செய்யாமல் இருந்தீங்கன்னா இது பழகிடும், நல்லது செய்கிறதுக்கு உங்களை அது நடத்திடும் இல்லையா. ஏன் நமது நல்லது செய்யணும், கொஞ்சம் கூட கெட்டது செய்யாதவருடைய பிள்ளை நம்ம, அவருடைய பிள்ளைனா நம்ம நல்லது மட்டும்தான் செய்யணும். அப்போது கெட்டதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, விளைவிக்குங்க, இது கெட்டது மாதிரி இது பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்தையும் என்ன பண்ணும், விட்டு விளையிருங்க. இது கெட்டது மாதிரி இருக்குது, பரவாயில்ல, விளையிக்கலாம். நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணியிருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண வேண்டியதில்லை, எதையும் நல்லது பண்ணுறதுக்கு எதையாவது செய்யணுங்கிறது இல்லை, அவர் செஞ்சு வச்சதில் நடந்தாவே போதும், அது நல்லது தான். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளில் நம்முடைய மனசை வச்சு வாழ்ந்தாவே போதும், அது சிறப்பான, நலமான, அற்புதமான, ஆசீர்வாதமான, அபரிமிதமான வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். எப்படி ஒரு கிளியராக சொல்கிறாரு எபேசியர் 3:20, இதுதான் ஹைலைட் இன்னைக்கு. 3:20,
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்கிற வல்லவராகிய அவருக்கு சொல்லுங்க சொல்லுங்க நமக்குள்ளே கிரியை செய்கிற சொல்லுங்க நமக்குள்ளே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி எபேசியர் 2:1 ஒரு வல்லமை நம்மளை ஆட்டி படைச்சது. என்னது? மரணத்தின் வல்லமை. ஆனால் அந்த வல்லமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். எங்கே? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ராஜ்யத்தில் நம்மை பிரஜையாக இல்லை, குடிமகனாய் அல்ல, ராஜாவாய் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதுதான் விஷயம். அப்படி உயர்த்தி வைக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம்மா? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அதை விட மிகவும் அதிகமாய் நீங்கள் எதிர்பாராததை உங்களுக்கு எதிர்பார்க்கும்படியாக உங்களுக்குள்ளாகவே அவருடைய வல்லமை கிரியை செய்ய அவர் வல்லமையாக உள்ளவ தேவனாக இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு விஷயம். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு டெமோ காமிக்க பார்க்குறேன். 3 பேர் வாங்க. சார்லஸ் வாங்க, பிரவீன் வாங்க, மணி வாங்க, முன்னாடி வாங்க. சார்லஸுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் இவரை கூப்பிட்றேன். உனக்கு பிரச்சனை இல்லையா? சரி சரி. இப்போ சார்லஸ் வந்து ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா, சார்லஸ் தான் மனுஷன், மனிதனுக்கு பிரதிநிதியாக சார்லஸ் இருக்கார். பிரவீன்பா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, வாழ்க்கை முறை. அதை வந்து ஒரு வண்டிக்கு, வண்டினா புரியுமா உங்களுக்கு? மாட்டு வண்டி, மாட்டு வண்டிக்கு ஒப்பனையாக நம்ம பிரவீன் இருக்கா? அப்படி மனுஷன் இருக்கார், மாட்டு வண்டி இருக்குது. இவர் செவ்வு சட்டை போட்டிருக்கார், ஏசு. சரியா? இப்போது இவர் வந்து விசுவாசி, விசுவாசி ஆகிட்டார். அப்படி சொன்னால் தான் புரியும். இப்போ இவர் இவர் வாழ்க்கை என்ன பண்ணணும்? நடத்தணும். நடத்தணும்னு என்ன பண்ணணும்? வாழ்க்கையை, வண்டியை ஓட்டணும், ஓட்டணும். இப்படி கை வைங்க இவர் மேலே. நீ கொஞ்சம் தள்ளணுன்னு போகாத, கொஞ்சம் மெதுவாக, முடிஞ்சால் போகாமல் நின்று. சரி, இப்போ வந்து இவர் இவர் வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டுறார். நான் ரட்சிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர் வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டுறார். இவர் நடத்துகிறார். என்ன பண்ணுறார் வாழ்க்கையை? இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? இவருக்கு பின்னாடி இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? இயேசு அங்கே தான் வச்சுக்கிறார். அவர் இயேசுவை அங்கே தான் வச்சுக்கிறார். இப்போது விசுவாசி தான் இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கே இருக்காரு? பின்னாடி இருக்கிறார். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நானும் அப்படி தாங்கிற மாதிரி இருக்குது. சரி, வச்சுக்கிறாரு. எங்கே வச்சுக்கிறாரு? பின்னாடி வச்சுக்கிறார். சரி, நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி இயேசு இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கா? அவங்க வாழ்க்கையிலையும் துன்பம் இருக்கா? அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கா? ஏன் இருக்குது? இயேசு இல்லை, அவங்க வாழ்க்கை அவங்களே நடத்துகிறாங்க, அவங்க வண்டி அவங்களே அவங்களே. இப்போ அவிசுவாசியும் வண்டி, அவங்க வண்டியும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தள்ளுறாங்க. தள்ளுங்க, போகாத, தள்ளுறாங்க. அவிசுவாசி என்ன பண்ணுறாங்க? ஏதோ வண்டி ஓடுது, வண்டி ஓடுது அப்படிங்கிறாங்க, நகரவே இல்லை. நித்திய கண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவிசுவாசிகள், விசுவாசி அஞ்சு அல்ல, அவிசுவாசி என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஏன்?
இயேசு பூமி முழுவதும் ராஜாவாக இருக்கிறாரு, இவங்க வாழ்க்கையில் இல்லை. யார் வாழ்க்கையில் இல்லை? அவிசுவாசி வாழ்க்கையில் இல்லை. இப்போ இவர் விசுவாசி தான், இயேசு ஏற்றுக்கிட்டார் தான், ஆனால் வாழ்க்கை என்ன பண்ணுறாரு? இவரே வாழ்கிறார். இவரே இயேசு எங்கே இருக்கிறாரு? இருக்கார். எங்கேயோ இருக்கிறார். இருக்காரு, எங்கேயோ இருக்கிறார். இந்த படகுல இயேசுவை வச்சுக்கிட்டு எல்லாரும் தள்ளாடினாங்கள, எதுவுமே ஞாபகம் இருக்கு? ராத்திரி முழுசும் தண்டு வலிச்சு வலிச்சு அது மாதிரி இவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கிறார். வண்டி என்னாக மாட்டேங்குது. இப்போது அவிசுவாசி மாதிரி தான் இவரும் இப்போ விசுவாசியும் இருக்கிறார். ஆனால் அவிசுவாசி மாதிரி இவர் இருக்கிறதுக்காக ஆண்டவர் இவரை அழைக்கவே இல்லை. நாம் மற்றவங்க மாதிரி வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை கூப்பிடலை. சொல்லுங்கள், கூப்பிடலை. நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதிர்பாராததெல்லாம் எதிர்பார்த்து வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு நடந்தோம்னா யார் நம்ம? விசுவாசி தான். இயேசு என்ன பண்ணுறோம்? ஓரம் கட்டுறோம். நம்ம இப்படி சொன்னதுனா இயேசு போயிடல, இருக்காரு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார், போயிடல, ஆனால் செயல்படாமல் இருக்கார். இந்த அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் இருக்குது. ஏன்னா அவரை சரியான இடத்துல வைக்காமல் ஒரு இடத்துல வச்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். ஆனால் இயேசு ஏதோ ஒரு இடத்துல இல்லை, சரியான இடத்துல இயேசு வைக்கணும். வாங்க வாங்க, இயேசு முன்னாடி வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் வச்சிடறோம். என்ன பண்ணுறான்? எதுக்காக வைக்கலாம்? எல்லாத்துக்கும் வைக்கலாம். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை செய்வோம், எது வேணாலும். நாம் அஞ்ஞானிகளை போல இல்லை, நாமளே கஷ்டப்படுறதுக்காக இல்லை. என்ன பண்ணியிருக்காரு? அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இப்போ இயேசு என்ன பண்ணுறான்? இப்போ மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசுவை மார்க் எப்படி காமிக்கிறாரு? மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவை மத்தேயு எப்படி காமிக்கிறாரு? ராஜாவாக காமிக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் இந்த நான்கு முகம் எசேக்கியேல், ராஜா, மனுஷன், எருது, கழுகு. சரி, இப்போ அந்த அதை வச்சு மார்க்கு சுவிசேஷத்தில் மார்க்கு இயேசுவை எப்படி காமிக்கிறாரு? நான்கு, ராஜா, மனுஷன், எருது, கழுகு. மார்க் எப்படி காமிக்கிறாரு? எருது. சொல்லுங்க, எருது. இப்போ இயேசுவை எங்கே வைக்கணும்? மாட்டை எங்கே கட்டணும்? மாட்டை பின்னாடி கட்டினா இங்கே வாங்க, பின்னாடி வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. இயேசுவை தொந்தரவு பண்ணுன்னு நினைக்காதீங்க, விளங்கிக்கணும். அதனால் இயேசு கொஞ்சம் தொந்தரவு பண்ணலாம். இன்றைக்கி அநேகர் இயேசுவை முன்னாடி வைக்காமல் எங்கேயோ வச்சுக்கிட்டு அவிசுவாசிகளைப் போலவே இவர்களும் இந்த பூமியில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்ந்துட்டுருக்குறாங்க இல்லையா? ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம செய்ய வேண்டியது என்ன? வண்டி வேணும், முக்கியம்தான். வாழ்க்கைங்கிற வண்டி ஓடணும், முக்கியம்தான். அதை யார் ஓட்டணும்? வாங்க, மாட்டை வண்டியில் கட்டணும். வண்டிக்கு பின்னாடி கட்டக்கூடாது. வண்டியில் கட்டினா இந்த வண்டியை இப்போ யார் இழுப்பாங்க? இயேசுங்கிற எருது இழுக்கும்போது எப்படி இருக்கும்? இப்போ அது ஈஸியாக அது போயிட்டே இருக்கும். இந்த பவர், இயேசுங்கிற பவர் சாதாரண பவர் இல்லைங்க. எப்படிப்பட்ட பவர்? மரணத்தையே ஜெயித்த பவர். இந்த உலகத்திலேயே பெரிய பவர்னு சொல்கிறது மரணம், சாவு. ஆனால் அவர் சாவையே வென்றவர். அந்த சக்தியோடு கூட நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
இப்போ எபேசியர் 3:20 வாசிக்கலாம். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே. இப்போ நமக்குள்ளே என்ன வேலை நடக்குது? என்ன வேலை நடக்குது? இயேசுடைய வல்லமை வேலை நடக்குது, இயேசுடைய கிரியை நடக்குது. கிரியை செய்ய வல்லவர் யாரு? இயேசு. யாருங்க? யாரு சொல்லுங்க? யாரு? இதுவரையிலும் நீங்க கஷ்டப்பட்டு எதுவும் நடக்கலையா? இயேசுகிட்ட கொடுத்துருங்க, இனிமேல் நிச்சயமா நடக்கும். இதுவரையிலும் நீங்க இஷ்டப்பட்டது எதுவும் கிடைக்கலையா? இயேசுகிட்ட கொடுத்துருங்க, அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கடினமா வேலை செஞ்சும் ஒன்றும் நடக்கல, ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க முழுக்க இயேசுகிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார். அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? நமக்குள் கிரியை செய்கிற, கிரியை செய்ய வல்லவர். சொல்லுங்க, வல்லவர். வல்லவராகிய அவருக்கு, சொல்லுங்க, அவருக்கு சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மட்டும் செய்யல, உங்க புள்ளக்குட்டிகளுக்கும் செய்யறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் செய்யறது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய தலைமுறைகளுக்காகவும் நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி இயேசுவை வைக்கிறது உங்களுக்காக மாத்திரம் அல்ல, உங்களுடைய தலைமுறைகளுக்காகவும் நீங்கள் செய்கிறீங்க. அப்போது இனி நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்கிறாருங்கிறத காமிச்சிக்கிட்டே இருங்க. எப்படி காமிக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நம் கரங்களை தட்டியவர்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. இப்போ இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்குனது மாத்திரம் அல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். எப்படி உட்படுத்தியிருக்கிறார்? திரும்ப அந்த 2:20 பாச்சு நம்ம முடிப்போம். 29:30 கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேலின் சத்துருக்களோட, சொல்லுங்க, சத்துருக்களோட. உங்களுக்கு விரோதமா யாரா வர்றாங்களா? நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? பிரச்சனை யாருது? ஏன் பிரச்சனை என்னது இல்லைங்க, என்னை அழைத்து வருது. அதான் சொல்றாரு, உன் மேல கைய வச்சா என் கண்ணில் கை வைக்கிற மாதிரி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடறான். நீ நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. யாரா கண்ணை தொட்டா கம்மிட்டு இருப்பாங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, பிரச்சனைகளோடு கூட நீங்க போராடாதீங்க, வாதாடாதீங்க, மோதாதீங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட, சொல்லுங்க, சுற்றி இருக்கிறவங்க பார்க்க தான் போகிறாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிச்சயமாய் பார்க்க தான் போகிறாங்க. அதுதான் உங்கள் மூலமாக அவருக்கு சாட்சி உண்டாகும்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை. சும்மா ஒப்பு கொடுக்குறேங்கிறது இல்லை, என் மூலமாக கர்த்தருடைய மகத்துவம் விளங்கணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி நம்மை விட்டு கொடுத்து வாழ்கிறது தான். நம்மளாக வாழ்கிறதில்லை, அவர்கிட்ட கொடுத்துட்டு நடக்கிறத நாமும் பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் சுற்றியுள்ள கண்கள் நிச்சயமாக பார்க்கும்படி செய்வார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து மேல், தேசத்து ராஜ்யத்தார் மேல் உண்டான பயங்கரம் வந்தது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பயங்கரம் சொல்லுங்க. பயங்கரம் சொல்ல கொஞ்சம் வாய் பூசுதா? இந்த வார்த்தையை ஏன் உச்சரிக்கிறாருன்னா, நீ உங்களை நோக பண்ணவங்களை பயங்கரமாக நோக பண்ணுவார். உங்களை உங்களை உங்கள் மன வருத்தத்துக்குள்ளே நடத்துகிறாங்கள்ல, அவங்கள பார்த்துட்டு அவர் என்ன பண்ண மாட்டார், சும்மா இருக்கவே ஆண்டவர் தான் பேசிகிட்ருக்காரு, யாரோ ஒரு சிலருக்காக பேசிகிட்ருக்காரு. உங்களை வருத்தத்துக்குள்ளாக்குனாங்களா, அவங்கள அவர் பார்த்துக்குவார். நீங்கள் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு நீங்கள் செய்ய வேண்டாம்,
பழிவாங்குதல் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்குவார். பயங்கரம், நிந்தித்தவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்துன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த நிந்தையை நீங்கள் பார்க்காதீங்க, அவர் பார்த்துக்குவார். அந்த நிந்தையை அவர் மேலே விழுந்ததாகவே அவர் பார்க்குறார், கணக்கில் எடுக்கிறார். பயங்கரம் வந்தது இவ்விதமாய், சொல்லுங்க, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத, வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, உபத்திரவம் இல்லாத, நிந்தை இல்லாத, அவமானம் இல்லாத, குறைவில்லாத, கடன் இல்லாத, வியாதி இல்லாத நாட்களுக்குள்ளாக நிச்சயமாய் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் எதிர்பார்க்காததையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்கையா இருந்தது. அந்த யோசபாத்ங்கிற இடத்துல அப்படியே லேசா கோடு போட்டு உங்க பேர் எழுதுங்க. இனி உங்க ராஜ்ய பாரம் அற்புதமா இருக்க போகுது. இந்த ராஜ்ய பாரம்ங்கிறது உங்க வாழ்க்கை. ஏன் இந்த உங்க வாழ்க்கைய, உங்க வாழ்க்கைங்கிற வண்டிய நீங்களே கஷ்டப்பட்டு நடத்த போறதில்ல. ஏன் உங்க வாழ்க்கைய இஷ்டப்பட்டு நடத்துறதுக்கு இயேசு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். இயேசு என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி வைங்க. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். இயேசு என்ன பண்ணும், முன்னாடி வைக்கணும். நம்ம அப்பப்ப செக் பண்ணிக்கணும், நம்ம வாழ்க்கையில இயேசு முன்னாடிதான் இருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். போற போக்குல என்ன பண்ணிருக்கூடாது, அவரை ஒதுக்கிட்டு நம்ம போயிடக்கூடாது. நமக்கு முன்னாடி இயேசுவே கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நம்மை அசையாதபடி உறுதியுடன் நம்முடைய கால்கள் இந்த பூமியில் நிலைவரப்படும்படியாக கர்த்தர் நிச்சயமான காரியங்களை செய்வார். அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக பார்ப்போம். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. பரலோகத்திலிருந்து சகலத்தை பெற்றுக்கொள்ள பாக்கியவான்கள். இவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ வார்த்தைகளை வசனிக்கிறவர் மாத்திரமல்ல, நிறைவேற்ற வல்லமை உள்ள கர்த்தர். உம்முடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும், நீர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். இதுவரையிலும் நடத்துனீங்க, இனிமேலும் நடத்தும்படியாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். சமாதம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய வழி நடத்துதல் நம் அனைவரோடும். இந்த சத்தியத்தை கேட்கிற, கேட்கப் போகிற ஒவ்வொரு குடும்பங்களோடும், தலைமுறைகளோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ கர்த்தர்.